students, today we are going to discuss the third standard science third chapter parts of a plant. Okay, va last class la vandu nama ena paathom appadina the root and the stone the stem abingiradha paathom topic. Okay, va today class la the leaves abing the leaf pathi paak porom. Okay, the most important parts of shoot is the leaf. அதாவது நம்ம சீட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஷூட் அண்ட் ரூட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா, அந்த ஷூட் ஸ்பாட்ஸ்லேருந்து தான் என்னது லீஃப் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஷூட் பார்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க, அதுலேருந்து தான் ஃபார்ம் ஆகக்கூடியது லீவ்ஸ். லிவிங் பிளான்ட்ஸ் ஹாவ் க்ரீன் லீவ்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா லிவிங் பிளான்ட்ஸுமே க்ரீன் லீவ்ஸாக தான் இருக்கும். இந்த மஷ்ரூம், மோல்டு, இது எல்லாமே, இது தவிர மற்ற எல்லா என்ன பிளான்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா லீவ்ஸ் எல்லாமே க்ரீன் லீவ்ஸாக தான் இருக்கும். The flat and broad part of a leaf is called a leaf blad or lamina. அதாவது ஒரு லீஃபோட அந்த தட்டையான பரந்த பகுதியை தான் லேமினா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், லீஃபோட லிசன் பண்ணுங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளாட் அண்ட் ப்ராட் பார்ட் ஆஃப் எ லீஃப், ஓகேவா, இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேமினா அப்படின்னு சொல்கிறோம். தட்டையான அந்த பரந்த பகுதியை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேமினா ஆர் லீஃப் பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க, இலை கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதை பார்க்குறது எப்படி இருக்குன்னா ஒரு அந்த கத்தி ஷேப்பில் தெரியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மிடில் ஆஃப் த லீஃப் இஸ் த மெயின் வெயின். மிடில்ல நடுவில் ஒரு லைன்ஸ் போகுதா, அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெயின் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலேருந்து நிறையா சைட் வெயின்ஸ் எல்லாம், நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் சைட் வெயின்ஸை பிரியும். ஓகேவா, அந்த மெயின் வெயின்லேருந்து நிறைய சைடில் வெயின்ஸ் நிறைய பிரியுதா, நிறைய கிளைகள் பிரிஞ்சு போகுதா, அது சரி. அதை இந்த வெயின்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா அந்த லீஃப்லேருந்து என்ன வாட்டரை கேரி பண்ணிட்டு போகும். ஓகேவா, அந்த லீஃப் இஸ் அட்டாச் டு த பிரான்ச் பை ஸ்டாக். இதை தான் என்ன சொல்கிறோம், எதோட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட அட்டாச் ஆகிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ். Functions of the leaf. Why is the leaf an important part of the plant? அதாவது இலை வந்து ஏன் வந்து தாவரத்தினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மற்ற எல்லா ஆர்கானிசத்தை விட, அதாவது ஹியூமன்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், அதை போலவே அந்த லீஃப் வளர்கிறதுக்கும் சரி வாழவும் சரி என்னது அதுக்கு தேவையான வாட்டர், ஏர், சன்லைட், இதோட உதவியோட அந்த தாவரத்துக்கு அந்த பிளான்ட்ஸ்க்கு தேவையான உணவை உண்டாக்குது. ஓகேவா, அதுக்கு தேவையான தாவரத்தை அதுவே என்ன செய்யுது, ஃபுட்டை உணவை தயாரித்து கொள்ளுது. இந்த செயல்முறையை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எ க்ரீன் லீஃப் மேக்ஸ் ஃபுட் ஃபார் த பிளான்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர், ஏர் அண்ட் சன்லைட். திஸ் ப்ராசஸ் இஸ் கால் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, This is why a leaf is called the kitchen or the food factory of a plant. The food made by the leaves is sent to all parts of the plant through the stem. இதனால தான் ஒரு லீஃபோட லீஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிச்சன் ஆர் ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, உணவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த இலை அந்த லீஃபோ தயாரிக்கப்படும் உணவு அந்த தாவரத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் தண்டு வழியாக தான் அனுப்பப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த பிக்சர்ஸ் சொல்யூஷன் பண்ணுங்கள். அதாவது சம் லீவ்ஸ் ஸ்டோர் ஃபுட்டு, லீவ்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃபுட்டு, அதாவது லீவ்ஸ் எந்தெந்த அப்படின்னா கேபேஜ், ஸ்பைனிஷ், லெட்யூஸ், இது எல்லாமே அதாவது லீவ்ஸில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃப்ளார். The flower is the most beautiful part of a plant. ஒரு பிளான்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட்ஸ் எது அப்படின்னா ஃப்ளார் மட்டும்தான். ஓகேவா, அது என்ன செய்யும், நம்ம பார்த்தோன்னே எப்படி இருக்கும், அழகாக நமக்கு பியூட்டிஃபுல்லாக தெரியும்ல, அது எந்த பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னது ஃப்ளார் தான். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரோஸ், சன்ஃப்ளவர், இந்த நிறைய சம் நிறைய ஃப்ளார்ஸோட நேம்ஸை கொடுத்துருக்காங்க. Next, do you know that most flowers grow into fruits? இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது பெரும்பாலான அந்த பூக்கள் பழங்களாக வளரும் என்பது ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். This is why a farmer feels happy when he sees flowers on his mango trees. He knows that these flowers will turn into fruits.
a young flower is known as the bud. ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபார்மர் என்ன செய்கிறார் அப்படின்னா தன்னதோட மா மரங்கள்லேருந்து தான் பூக்கள் என்னது பூக்களை வந்து பார்க்கும்போது மகிழ்ச்சியாக அதை ஹாப்பியாக உணர்றாரு. இந்த பூக்கள் அவருக்கு என்ன தெரியுது, இந்த பூ வந்து நமக்கு பழங்களாக மாறும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, இது ஒரு ஹாப்பியாக அவரை உணர்றாரு. அதாவது ஒரு இளம் மலர் வந்து அதாவது ஃபஸ்ட் என்ன ஆகும், அந்த ஃப்ளார் வந்து நல்லா வந்து மலர்றதுக்கு முன்னாடி அது ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், முட்டாக தெரியும். இது என்னது, ஒரு ஃப்ளார் நல்லா மலர்ந்து வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளார், ஃப்ளார் இருக்கா, ஃப்ளார் க்ரோ இன் டு ஏ ஃப்ரூட்ஸ், அதுலேருந்து க்ரோ ஆகக்கூடியதான் ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃப்ளார்லேருந்து க்ரோ ஆகக்கூடியதான் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். Fruits have seeds inside them. Some fruits have one seed. Some have a few seeds while others have many. A mango have one seed, whereas an orange has a few seeds. Papaya has many seeds. என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ சீட்ஸ்லேருந்து தான் அதோட சீ என்னது சீட் உள்ள அந்த இன்சைடில் இருக்க நிறைய ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும். சீட்ஸ்லேருந்து தான் நிறையா எனது நியூ பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த ஃப்ரூட்ஸில் ஒன் சீடு இருக்கும், ஃபியூ சீட்ஸ் இருக்கும், மெனி சீட்ஸ் இருக்கும். என்னென்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மேங்கோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் சீட்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி ஆரஞ்ச் பார்த்தோம்னா ஒரு ஃபியூ சீட்ஸ், ஒரு சிக்ஸ் ஆறு செவன் சீட்ஸ் இருக்கும், இல்லை ஃபோர் ஆர் ஃபைவ் சீட்ஸ் இருக்கும். பப்பாயா அப்படின்னு பார்த்தோம்னா மெனி சீட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஓகேவா? நெக்ஸ்ட், மோஸ்ட் பிளான்ட்ஸ் க்ரோ ஃப்ரம் சீட்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஆர் பிளான்ட்ஸ் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னா சீட்ஸ்லேருந்து தான் க்ரோ ஆகுது. மோஸ்ட் நியூ பிளான்ட்ஸ் க்ரோ ஃப்ரம் சீட்ஸ். ஓகேவா? சீட்ஸ்லேருந்து க்ரோ ஆகக்கூடியதான் நியூ பிளான்ட்ஸ். சீட்ஸ் ஆர் யூஸ்வலி ப்ரொடக்டட் இன்சைட் த ஃப்ரூட்ஸ். டு யூ நோ வாட் இஸ் ப்ரொடக்டட் இன்சைட் த சீட்ஸ்? இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த விதைக்குள்ளே பாதுகாக்கப்படுவது என்ன அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. சீட்ஸ், சீட்ஸ் என்ன செய்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கு. என்னது அதோட இன்சைடில் அந்த ஃப்ரூட்டோட இன்சைட்ஸில் என்னது சீட்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ப்ரொடக்ட் பண்ணுது. ஓகேவா? பாதுகாக்குது. அது என்ன ஆகும், திரும்பவும் அது ஒரு நியூ பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகும். தேர் இஸ் எ பேபி பிளான்ட் அண்ட் இட் இஸ் ஃபுட் இன்சைட் த சீட்ஸ் ஆஃப் த மதர் பிளான்ட். வென் த சீட் கெட்ஸ் of air, water and warm, the baby plant starts growing. It grows till it is a fully grown plant. அதாவது ஒரு தாயோட செடியில் விதைக்குள்ளே ஒரு பிளான்ட், அதாவது நிறைய என்னது ஒரு பிளான்ட், அதாவது நிறையா ஒரு சின்ன சின்ன நியூ பிளான்ட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுறது அப்படின்னா அந்த விதைக்கு போதுமான என்னது ஏர், வாட்டர், சன்லைட்ஸ் கிடைக்கும்போது அது என்ன செய்யுது, வளர தொடங்குது. அது முழுமையாக வளர்ந்த ஒரு தாவரமாக மாறுது. ஓகேவா? இதுதான் இந்த லெசன்ஸை இதோட ஃபினிஷ். ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே உங்களுக்கு டெஸ்ட்டு. ஓகேவா? தேர்ஸ்டே அதாவது செகண்ட் லெசன் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம்ல, அதுலேருந்து உள்ள ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.